சில மூவிஸ் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மூவிஸ் நியூஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 வந்து இப்போ அஃபிஷியலாக உருவாகிக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியும். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம ராபர்ட் கார்கில் வந்து எழுதியிருப்பார். ஸோ திருப்பி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிட்டர்ன் ஆகிறான்ட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்ஸ் அண்ட் ஷா நமக்கே தெரியும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவியை வந்து இப்போதைக்கு ஸ்பின் ஆஃபில் வந்து நம்ம ஜேசன் ஸ்டாத்தமும் ராக்கும் வந்து இப்போதைக்கு கலக்க போகிற படம் தான் ஹாப்ஸ் அண்ட் ஷா. ஸோ அதோட அஃபிஷியலான ஒரு நியூஸ் கிடச்சிங்கன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரேப் பண்ணிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டிவியில் பற்றி கேள்விப்படாத ஆளே இருக்க முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மைலா ஜோவிக்கோட ஒரு வைரஸ் புகுந்த ஒரு பயங்கரமான ஜோம்பியோட திரில் தான் இந்த ரெசிடென்ட் டிவியில் கருதப்படுது. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் டிவியில் டிவி சீரிஸ் வந்து உருவாக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வீடியோ கேமை பற்றின ஒரு டிவி சீரிஸாக இருக்குமா இல்லை நம்ம மைலா ஜோவிக்கு வந்து நடிக்கிற ஒரு டிவி சீரிஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே அதுக்கு அவங்க கொடுக்காம ரெசிடென்ட் டிவில் டிவி சீரிஸ் வரப்போது அப்படின்ட்டு ஒரு நியூஸஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன்ஸ் அப்பான டைம் ஹாலிவுட் எங்கெல்லாம் ஒரு பெரிய பட்டாளமே சேர்ந்துருக்கு. ஹாலிவுட் பட்டாளமே நம்ம பிராட் பிட்டோட பிக்சர் இந்த ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோவோட பிக்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மார்கெட் ராபியோட பிக்சர்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைட்டன் சீசன் 2 வந்து எடுக்க போகிறாங்கன்ட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் யார் வில்லன் யாரும் மெயினாக இன்னும் முடிவு பண்ணல. ஸோ அந்த டைட்டன் சீசன் 2 பார்த்தீங்கன்னா டெத் ஸ்ட்ரோக்கும் அவருடைய பொண்ணு ரேவேஜரும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் ஸ்டோரி அதுக்கப்புறம் வார்னர் ப்ராஸும் சேர்ந்து டாம் அண்ட் ஜெரியோட ஃபிலிமை வந்து 2019 இங்கிலாண்டில் வந்து அதாவது ஜூலை 2019 இங்கிலாண்டில் வந்து உருவாக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டாம் அண்ட் ஜெரியோட ஃபேன்ஸ் யாரில் தான் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஜெராட் லைன் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மிஸ் மார்வலாக பண்ணுறன்ட்டு ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. எந்த யார்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிட்ட வந்து அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பயங்கரமான டேரக்டர் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலனோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 17th 2020 ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் எனக்கு இப்போ நான் வாசித்த நியூஸ்லேயே இப்போதைக்கு இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நியூஸாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு நியூஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் டென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் யுவர் மூவிஸ் ஃபேன்ஸ் டீம். பாய் பாய் பாய்.